எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நம்ம வீடுகளில் குண்டுமணி தங்கம் இல்லைன்னா கூட நல்ல ஒரு தங்கமலை பொழிய வைக்கக்கூடிய அற்புதமான இரண்டு ரகசிய பரிகாரங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக தங்கத்தை விரும்பாத பெண்களோ வீடுகளோ இருக்கவே முடியாது. சின்னதாக ஒரு குண்டுமணி வாங்கினா கூட அதை 3-4 தடவை திறந்து பார்த்து சந்தோஷப்படுவோம். அப்படி அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த தங்கத்தை நம்ம வீடுகளில் சேர்ப்பதற்கு நிறைய பரிகாரங்கள் செய்தாலுமே ஒரு சிலருடைய வீடுகளில் தங்கம் சேர்வதற்குண்டான வாய்ப்பு அமைவதில்லை. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய பார்வையானது சற்று குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீடுகளில் தங்கம் சேர்வதற்குண்டான வாய்ப்பும் குறையப்படுது. அதனால் எப்பயுமே ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய பார்வை அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் திருமணம் கைகூடும். அதே சமயத்தில் வீடுகளில் தங்கமலையும் பொழிவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். அதனால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய ஜாதகத்திலையும் யாருடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய பார்வை சற்று கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவரை வைத்து தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். அதனால் கட்டாயமாக முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எதனால் நான் இவ்வளோ அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தா பொன். இப்படி குரு பகவானுடைய பார்வை அதிகப்படியாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டு உறுப்பினரை வைத்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக குரு பகவானுடைய ஆசீர்வாதமானது முழுமையாக கிடைச்சு நம்ம வீடுகளில் தங்கமலை பொழிவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இப்போ ஒருவேளை நீங்கள் ஜாதகம் எல்லாமே பார்த்ததுக்கப்புறமா குருவினுடைய பார்வை யாருக்குமே சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவி வந்து இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை முழு மனதோடு செய்யலாம். இது நம்ம குறிப்பிட்ட பரிகாரம் அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம குரு பகவானுக்கு மேற்கொள்ளக்கூடிய ஒரு விதமான வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக குரு பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வியாழக்கிழமை. அதே மாதிரி குரு பகவானுக்கு உகந்த நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மஞ்சள் நிறம். இப்படி இந்த வழிபாட்டை மேற்கொள்வதற்கு நம்ம குறிப்பிட்ட இந்த வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம கோவில்களுக்கு நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய போகும் பொழுது மஞ்சள் நிற பூக்களை வாங்கி கொண்டு போய் வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பான பலன்கள் பெற முடியும். இப்போ மஞ்சள் நிற மலர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சாமந்தி பூவை வாங்கி கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே நல்லது. உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை நாட்களில் நம்ம குரு பகவானை தரிசனம் செய்ய போகும் பொழுது மஞ்சள் நிற வஸ்திரத்தை வாங்கி கொண்டு போய் நம்ம குரு பகவானுக்கு சாத்த சொல்லலாம். இப்படி நம்ம செய்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக குரு பகவானுடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்படி குருவினுடைய பார்வை நம்ம மேலே பட்டது அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக வீடுகளில் தங்கமலை பொழிவதற்குண்டான அருளை குரு பகவான் வழங்குவார். இப்படி இந்த வழிபாட்டை நம்ம தொடர்ந்து 9 வாரங்கள் செய்துக்கிட்டே வரணும். இந்த 9 வாரங்களுக்கு உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வீடுகளில் குண்டுமணி தங்கமாவது வாங்குவதற்குண்டான அருளை குரு பகவான் வழங்குவார். இப்போ ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டில், அதாவது இந்த 9 வாரத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டில் நடுவுலேயே உங்களுக்கு தங்கம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அந்த தங்கத்தை வாங்கிட்டு அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அதை நம்ம குரு பகவானுடைய பாதங்களில் வைத்து வழிபாடு செய்யணும். இப்போ நீங்கள் ஒருவேளை 5வது வாரத்தில் உங்களுக்கு தங்கம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்க 6வது வாரத்தில் நீங்கள் அந்த தங்கத்தை கொண்டு போய் நீங்கள் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பாதங்களில் வைத்து வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா வரக்கூடிய 7, 8, 9 இந்த 3 வாரங்களுமே தொடர்ந்து நம்ம இந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும். இப்படி நம்ம வாங்கின தங்க நகையை குரு பகவானுடைய பாதங்களில் வைத்து பூஜை செய்ததுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வீட்டினுடைய பூஜை அறையிலையும் வைத்து பூஜை செஞ்சுட்டு அடுத்ததாக இந்த பரிகாரத்தை மேற்கொண்ட அந்த குறிப்பிட்ட நபர் இந்த தங்க நகையை கண்டிப்பாக அணியணும். இப்படி அந்த நபர் நகையை அணிந்து நம்ம தொடர்ந்து பூஜைகள் செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக வீடுகளில் தங்கமலை பொழிவதற்குண்டான வாய்ப்பை குரு பகவான் அருள்வார். இப்படி இந்த பூஜை செய்யப்பட்ட நகையை நம்ம தொடர்ந்து அணிந்துகிட்டே வரும் பொழுது கட்டாயமாக அந்த நகையானது எக்காரணம் கொண்டும் அடகுக்கு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் பெண்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த குறிப்பிட்ட வியாழக்கிழமை நாட்களில் வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே உகந்த நிறமாக சொல்லப்படக்கூடிய மஞ்சள் நிற வஸ்திரத்தை நம்மளும் அணிந்து கொள்ளணும். அதே சமயத்தில் நம்ம குரு பகவானுக்கு வாங்கி கொண்டு போகக்கூடிய சாமந்தி பூவை நம்மளும் ஒரு பூவை தலையில் வைத்துக்கொண்டு இந்த வழிபாட்டை எல்லாமே முறையாக மேற்கொள்ளணும். அதே மாதிரி பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னாக்க தொடர்ந்து 9 வாரங்கள் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக செய்ய முடியாது இல்லையா. அப்படி உங்களுக்கு தடைப்படக்கூடிய வாரங்களை கணக்கில் எடுத்துக்காம தொடர்ந்து நம்ம 9 வாரங்கள் கணக்கில் வர மாதிரி பார்த்து இந்த பூஜைகள் வழிபாடுகள் எல்லாத்தையுமே செய்யணும். இப்படி நம்ம இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யார் இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலுமே மனதில் முழு நம்பிக்கையோடையும் முழு ஈடுபாட்டோடையும் நான் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டின் பலனாக கண்டிப்பாக குரு பார்வையானது என் மேலே பட்டு வீட்டில் தங்கமலை பொழியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யணும். இப்போ நம்ம இதுவரைக்குமே குரு பகவானை வழிபாடு செய்யும் பொழுது எப்படி நம்ம வீடுகளில் தங்கமலை பொழியும் எந்த மாதிரியான வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக 2வதாக நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்
பொழுது வீடுகளில் எப்படி தங்கமலை பொழியும் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக குலதெய்வத்தை வழிபடக்கூடியவர்களுக்கு எந்த விதமான தடைகளும் வருவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எந்த ஒரு செயல் செய்வதாக இருக்கட்டும், நம்ம குலதெய்வத்தை ஒரு நிமிஷம் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த செயலை செய்ய தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அந்த செயலில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதையுமே விலகி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பினை அருளக்கூடியவங்க தான் குலதெய்வங்கள். இப்படி இந்த குறிப்பிட்ட குலதெய்வ வழிபாட்டை தங்கம் சேர்வதற்கு எந்த குறிப்பிட்ட நாளனைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமாவாசை முடிந்து வரக்கூடிய திருதியை திதி. பொதுவாக அமாவாசை முடிந்ததுக்கு அப்புறமா பௌர்ணமி வர வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களில் வரக்கூடிய திதிகளை வளர்பிறை திதிகள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அப்படி அந்த விதத்தில் அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாவது திதியான திருதியை தினத்தனைக்கு நம்ம வீடுகள்லையும் சரி இல்லை கோவில்கள்லையும் சரி எந்த மாதிரியான வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தனைக்கும் அமாவாசை முடிந்து வரக்கூடிய வளர்பிறை திருதியை தினத்தனைக்கும் நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளணும். அப்படி அந்த விதத்தில் நம்ம வளர்பிறை திருதியை தினத்தனைக்கு கோவில்களுக்கு செல்லும் பொழுது நம்ம வீடுகளிலேயே தயார் செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் இந்த ரெண்டையுமே செய்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு அர்ச்சனைக்காக பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களையுமே வாங்கி கொண்டு போகணும். கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு எலுமிச்சை கனியை கட்டாயமாக வாங்கி கொண்டு போய் வழிபாட்டை மேற்கொள்ளணும். அப்படி அந்த எலுமிச்சை கனியை குலதெய்வத்தினுடைய பாதத்தில் வைத்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா அந்த கனியை கொண்டு வந்து நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை நம்ம தொடர்ந்து மூன்று மாதங்கள் செய்ய போகிறோம். அதாவது மூன்று அமாவாசை முடிந்து வரக்கூடிய வளர்பிறை திருதியை தினத்தனைக்கு இதே மாதிரியான வழிபாட்டை மேற்கொண்டு ஒவ்வொரு மாதமும் தரக்கூடிய அந்த எலுமிச்சை கனியை கொண்டு வந்து நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் தொடர்ந்து வைத்து வழிபாடு செய்யணும். இப்படி நம்ம ஒவ்வொரு மாதமுமே வைத்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த எலுமிச்சை கனியினுடைய தன்மை மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எடுத்து ஓடுகின்ற தண்ணீரில் விட்டுடலாம். இப்படி நம்ம குறிப்பிட்ட வளர்பிறை திருதியை தினத்தனைக்கு கோவில்களுக்கு சென்று வழிபாட்டை செய்யும் பொழுது நம்ம மனதில் இருக்கக்கூடிய முதல் வேண்டுதல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடுகளில் தங்கம் சேரணும் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி முழு மனதோடையும் ஈடுபாட்டோடையும் இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ளணும். இப்போ நம்ம குலதெய்வத்தை வீடுகளில் வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் இது ரெண்டையுமே செய்து வைத்துக்கோங்க. அதே மாதிரி வெற்றிலை பாக்கு, பூ பழம் இது எல்லாமே வாங்கிக்கணும். கூடுதலாக எலுமிச்சை கனியும் வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும். இதை தவிர்த்து நம்ம வீடுகளில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலசம் தயார் பண்ணணும். அந்த கலசத்தில் நம்ம தண்ணீர் முழுவதுமே நிரப்பிட்டு அந்த கலசத்துக்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைக்கணும். அப்படி அந்த மஞ்சளோடையோ சந்தனத்தோடையோ சேர்த்து கொஞ்சமாக அரகஜாவையும் சேர்த்து குழைத்து வைப்பது அப்படிங்கிறது நம்ம வீடுகளுக்கு குலதெய்வத்தை வரவழைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான செயல் அப்படின்னே சொல்லலாம். இப்படி நம்ம மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து கலசம் முழுவதுமே தண்ணீர் நிரப்பிட்டு அந்த கலசத்துக்குள்ளே மூன்று பொருட்கள் போட போகிறோம். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் கொஞ்சமாக, ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக, பன்னீர். இப்படி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வைத்த இந்த கலசத்தை நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடுகள் எல்லாத்தையுமே செய்து முடிக்கணும். இப்படி நம்மளுடைய பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கலசத்தினுடைய தண்ணீரை கொண்டு வந்து நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமே தெளித்து விடணும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயும் அனைத்து இடங்களையுமே தெளித்து விடலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம எந்த நோக்கத்துக்காக இந்த குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக குலதெய்வங்கள் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இப்போ இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதுமே பயன்படலை, மீதி உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து வீட்டில் துளசி செடி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த துளசி செடிக்கு நம்ம அந்த தண்ணீரை ஊற்றலாம். ஒருவேளை செடிகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கால் மிதிப்படாத இடத்துல இந்த தண்ணீரை ஊற்றிடலாம். இப்போ நம்ம இந்த வழிபாட்டை மூன்று மாதங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டே வரும் பொழுது, அதாவது மூன்று வளர்பிறை திருதியை தினங்களில் செய்துக்கிட்டே வரும் பொழுது, இடைப்பட்ட ஏதாவது ஒரு மாதத்தில் உங்களுக்கு தங்கம் சேர்வதற்குண்டான வாய்ப்பை குலதெய்வங்கள் வழங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தங்கத்தை நீங்கள் கோவில்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த மாதம் நீங்க கோவில்களுக்கு செல்லும் பொழுது அந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு போய் நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய பாதத்தில் வைத்து வழிபாடு செய்யணும். அதே மாதிரி வீடுகளில் வழிபாடு மேற்கொண்டவர்கள் நடுவில் தங்கம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வாங்கின தங்கத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய பாதங்களில் வைத்து வழிபாடு செய்யணும். இப்படி நம்ம தொடர்ந்து மூன்று மாதங்களுமே கட்டாயமாக செய்யணும். நடுவில் நமக்கு தங்கம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வழிபாட்டை நடுவில் நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து மூன்று மாதங்கள் இப்படியே செய்துட்டு வரணும். இப்படி நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய காரணத்தால நம்ம வீடுகளில் தங்கம் சேர்வதற்குண்டான அருளை குலதெய்வங்கள் கண்டிப்பாக வழங்குவாங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா வீடுகளில் குண்டுமணி தங்கம் இல்லாதவர்கள் கூட எந்த குறிப்பிட்ட இரண்டு வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக வீடுகளில் தங்கமலை பொழியும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையுமே முழு மனதோடையும் முழு நம்பிக்கையோடையும் தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க. கட்டாயமாக நீங்கள் தங்கம் வாங்குவதற்குண்டான அருளை தெய்வங்கள்
நகைகள் வழங்குவாங்க. இப்படி இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து தங்க நகைகள் அதிகப்படியாக வாங்கி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.